நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், பீஸ்ட் படத்தின் மூலமாக நம்ம தளபதி வழக்கம் போல் எந்த ஒரு குறையும் பாக்ஸ் ஆஃபீஸில் வைக்காமல் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் கேஜிஎஃப் 2 அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆனால் இந்த படத்துக்குடியே டஃப் கொடுத்து பீஸ்ட் பார்த்தோம்னா வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பீஸ்ட் படம் கேரளாவில் என்ன மாதிரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பீஸ்ட் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டேலே மட்டுமே கேரளாவில் பார்த்தோம்னா 6 crores வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சு. இப்போ வழக்கம் போல் பார்த்தோம்னா தளபதியோட படங்கள் அங்கே எந்த மாதிரியான கலெக்ஷன் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. 5 days பீஸ்ட் படம் பார்த்தோம்னா கேரளாவில் மட்டுமே 10 crores மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்காமா 10 crores அங்கே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு பீஸ்ட் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது வந்து அதிகமான வசூலான்னு கேட்டால் இப்போதைக்கு கம்மியான வசூல் தான். இன்னும் பீஸ்ட் வந்து என்ன மாதிரியான டோட்டல் கலெக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளிலிருந்து பீஸ்ட் செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. தளபதிக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது கேரளான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அங்கேயும் வந்து இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷனை தளபதி பீஸ்ட் படத்து மூலமாக பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆந்திரா தெலுங்கானாவில் பீஸ்ட் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தோம்னா 9 crores வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிச்சு. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களோட ஆல் டைம் கலெக்ஷன் பார்த்தோம்னா ஆந்திராவில் பீஸ்ட் வந்து ஒரே நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் டோட்டல் கலெக்ஷன் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு அஃபீஷியலாக கிடைக்கல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ கேரளாவில் பீஸ்ட் வந்து 5 days 10 crores வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதை பற்றிய சார் தளபதி ஃபேனாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.